இந்த வீடியோல நம்ம பொட்டேட்டோ 65 எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு ரெண்டு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. அதை கிளீன் பண்ணி சின்ன பீஸா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம கட் பண்ணி வச்சிருக்க உருளைக்கிழங்கோட நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள், கொஞ்சமா உப்புத்தூள் சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு, 2 ஸ்பூன் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவு லெமன் ஜூஸும் சேர்த்துக்கோங்க. உருளைக்கிழங்கோட நம்ம சேர்த்துருக்க எல்லா இன்க்ரீடியன்ஸும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதிகமான அளவு தண்ணி சேர்த்துடக்கூடாது, லைட்டாக தான் தண்ணி சேர்க்கணும். இல்லாட்டி பொட்டேட்டோ 65 ரொம்ப ஆயிலியாக இருந்த மாதிரி இருக்கும். எல்லா இன்க்ரீடியன்ஸையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதை ஊற வைக்க தேவையில்லை. லோ ஃப்ளேமில் வச்சு பொட்டேட்டோவை ஃப்ரை பண்ணிக்கோங்க. ரெண்டு பக்கமும் ப்ரௌன் கலரில் ஆகணும், அது வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம ஃப்ரை பண்ணணும். ஹை ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணும்போது பொட்டேட்டோ ஒழுங்காக உள்ளே குக் ஆகிருக்காது. இப்போ பொட்டேட்டோ 65 ரெண்டு பக்கமும் நல்லா ப்ரௌன் கலரில் ஆகி ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.